ஹலோ எவ்ரிவன், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற படம் என்னென்னா சைந்தவ். இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இதாக ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சைண்டவ் இந்த படத்தோட மெயின் ஹீரோ யாருன்னு பார்த்தா வெங்கடேஷ். இங்கே எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற சான்ஸ் இருக்குது. வெங்கடேஷ் வந்து ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோ. இது வந்து ஒரு 75th மூவி. நானும் எதிர்பார்த்து போல இது அமேசான் பிரைம்லன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்த்தேன். 75th மூவின்னு சொல்லி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். அந்த 75th மூவின்னு வந்து நான் டைட்டில் கார்டில் பார்த்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னோட சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 75th மூவி அவர் வந்து இதுக்கு முன்னாடி சம்பாரிச்ச எத்தனையோ படம் வந்து பெருசாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் பேசப்படல. இருந்தாலும் பார்த்தா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 75th மூவின் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரொம்ப நாள் உழைச்சிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்கு வர முடியும். அண்ட் தென் 75 மூவிஸ் பக்கமாக வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு 40-50 மூவி பக்கமாக ஹீரோவாக பண்ணியிருப்பார். அதனால தான் வந்து நான் லைட்டாக ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். இந்த படத்தில் வந்து எதனால் எனக்கு வந்து கம்ப்ளீட் டிசப்பாயின்ட்மெண்ட் ஆச்சுன்னா இதையுமே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சொல்லி முடிக்கல. இதில் பார்த்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆர்யா, ஹேண்ட்ரியா, சுதீப், ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து ஸ்டோரியில் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதாவது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பாக ஒரு செகண்ட் பார்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு. நீங்கள் வந்து எல்லாமே வந்து KGF மைண்ட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து KGF அப்படியே பாதி பாதியாக பாதி பாதியாக விட்டுருப்பாங்க. ஆனால் KGF பொறுத்த வரைக்கும் பார்த்தா வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தா யாஷோட ஸ்டோரியை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா எடுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எதுக்கு இவ்வளோ இது பண்ணிட்டு பண்ணுறா அப்படின்னு நமக்கு வந்து ஃப்ரம் பிகினிங்லேருந்தே சொல்லி தந்துருப்பாங்க. அண்ட் தென் வில்லனுக்கும் பார்த்தா வந்து அந்தளவுக்கு பெருசாக KGF வில்லனுக்கு அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து ரொம்ப இன்டெப்டாக ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப இன்டெப்டாக சொல்லியிருப்பாங்க செகண்ட் பார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸே அதான். ஹீரோவை பற்றி வந்து ரொம்ப இன்டெப்டாகவும் சொல்லலை. அண்ட் தென் வில்லனை பற்றியும் பார்த்தா வந்து ரொம்ப இன்டெப்டாக சொல்லலை. இவங்க வந்து புதுசாக வந்து ஒரு ஊரெல்லாம் கூட ஆரம்பித்தாங்க. நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரா அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இந்தியாவில் இல்லாத ஒரு ஊர் பேரை வந்து இவங்களா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இவங்களா கிரியேட் பண்ணதுக்கு பார்த்தா ஒரு இவங்க வந்து ப்ராப்பராக வந்து ஒரு அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ரீசன் இருக்கணும். அந்த ரீசன் இருந்தால் மட்டும் தான் அப்படி பண்ணணும். அந்த மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் கொடுத்துருக்க ரோல் பார்த்தா எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தில் சொல்ல முடியாது. அதுலேயும் வில்லன் பார்த்தா வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஆக்டிங் வந்து வேற ஏதாவது படத்துக்கு யூஸ் பண்ணியிருந்தால் கூட அவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சு எனக்கு ஒரு சில சீன்ஸில். சாங்ஸ் பெருசாக சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து தமிழ் டப்பிங்கெலாம் பார்த்தேன். தமிழ் டப்பிங் பார்க்கும்போது சாங்ஸ் பெருசாக எனக்கு எதுவும் வந்து சிங்க் ஆகலை. சில சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் அந்த ஒர்க் அவுட் ஆன சீன்ஸையும் வந்து கடைசி வரைக்கும் எடுத்து போயிருக்காங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இதுக்கு மேலே சொல்லணும்னா ஆஸ் யூஷுவல் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து லாஜிக் இருக்காது. அந்த மாதிரி இதுலேயும் பெருசாக வந்து லாஜிக்ஸ்லாம் நம்ம எதுவும் பார்த்து படத்தை பார்த்தோம்னா வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் எந்த படமும் பார்க்க முடியாது. இந்த படம் வந்து கிட்ஸு அவங்களாம் பிடிக்குமான்னு ரியாலிட்டி சொல்ல போனால் வந்து நம்மள மாதிரி ஒரு மோர் தென் 20-30 பிளஸ் இருக்க போர்ஷன்ஸ் பார்த்தாலே வந்து என்னடா இது கடுப்பாக இருக்குது அப்படின்னு நாமளே வந்து இது பண்ணுவோம். நல்லா இருக்காங்க. பட் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து சிங்க் ஆகலை. அந்த ஒரு மைனஸ் மட்டும்தான் இருக்குது. ஆக்டிங் எல்லாமே நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக பிடிக்காது. படம் வந்து கிட் பார்க்கலாம். ஆனால் படம் வந்து கிட்ஸுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அது ஒரு ரியாலிட்டி. மேபி வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ தமிழ்நாட்டில் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க போர்ஷனாக இருந்தால் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு டைம் இருந்தால் அமேசான் ப்ரைமில் அவைலபிள் இருக்குது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி 1 hour வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டாட்டா, பை பாய்.